அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை குறித்து பார்க்க போகிறோம். சோலார் எனர்ஜி, சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றல் என்பது ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இயற்கையின் ஒரு அருமையான வரப்பிரசாதம். இந்த ஆற்றலை நாம் எவ்வகையான ஆற்றலாக மாற்ற முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரிந்தது, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும். ஸோ நமக்கு தெரிந்த அநேக ஆற்றல் இருக்கிறது. எக்ஸாம்பிள், தெர்மல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ரேடியண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, எக்ஸட்ரா. இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை நம்ம குறித்து தெரிஞ்சிருப்போம். பட் இந்த சோலார் எனர்ஜியை இரண்டு விதமாக நாம் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஒன்று, லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. இரண்டாவது, லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு தெர்மல் எனர்ஜி, அதாவது ஒளி ஆற்றலை வெப்பாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த சோலார் எனர்ஜி இரண்டு விதமாக நாம் பிரித்து நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அடுத்தடுத்த காணொலிகளில் இந்த சோலார் எனர்ஜியுடைய கன்வர்ஷன் எப்படி ஒளி ஆற்றல் மின்னாற்றலாக மாறுகிறது, அப்புறம் ஒளி ஆற்றல் எப்படி வெப்பாற்றலாக மாறுகிறது, இதன் மூலமாக தொழில்நுட்பத்தில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பதை நாம் காணலாம். தேங்க்யூ.